வணக்கம். நீதி டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தபால் துறை நவீன மாற்றங்கள் காண வேண்டும், நாடாளுமன்றில் கிறிஸ்தவானந்தா வலியுறுத்து. மயிலட்டி வடக்கு கிழமைகள் வித்தியாலயம் 28 ஆண்டுகளுக்கு பின்னர் விடுவிப்பு. கல்வியலாளர்கள் பாடசாலை சமூகத்தினர் மகிழ்ச்சி. வடக்கின் அபிவிருத்திக்கு ஆஸ்திரேலியா துணை நிற்கும், ஆஸ்திரேலிய தூதுவருடனான சந்திப்பு மின் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். 1998 ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போதைக்கு 220 வருடங்களுக்கான வரலாற்றை பதிவு செய்துள்ள இலங்கை தபால் சேவையானது இன்று இந்த நாட்டில் ஏனைய அரசு துறைகளைப் போல் ஊழியர்களது போராட்டங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்ற ஒரு நிறுவனமாக மாறிவிட்டுள்ளமை வேதனைக்குரிய விடயமாகும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். அஞ்சல் அலுவலக கட்டளை சட்டத்தின் கீழான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் தபால் துறையினை நம்பி சுமார் 27,000 பேர் பணியாற்றி வருகின்றனர் என தெரிய வருகிறது. அண்மையில் தபால் பணியாளர்கள் மேற்கொண்டிருந்த பணி பகிஷ்கரிப்பின் போது 11 நாட்களில் சுமார் 2 லட்சம் கடிதங்கள் பொதிகள் விநியோகிக்கப்படாமல் தேங்கிக் கிடந்ததாக கூறப்படுவதில் இருந்து இந்த நாட்டு தபால் சேவையின் அவசியமானதே நன்கு புலப்படுகிறது என்றே கூற வேண்டும். அதே நேரம் இங்கு இன்னும் ஒரு விடயத்தினையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 2011 ஆம் ஆண்டு தபால் துறை பணியாளர்களது பணி பகிஷ்கரிப்பு ஒன்று இடம்பெற்றிருந்த நிலையில் சுமார் 1 வார காலத்துக்குள் சுமார் 1.5 மில்லியன் கடிதங்கள் பொதிகள் விநியோகிக்கப்படாமல் தேங்கிக் கிடந்ததாக கூறப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரையிலான 7 வருட காலத்துக்குள் சுமார் 13 லட்சம் கடிதங்கள் பொதிகள் விநியோகத்தை அரசு தபால் சேவைத்துறை இழந்துள்ளது. தனியார் துறைகள் இத்துறையில் வளர்ச்சி பெற்றமை மற்றும் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களின் தீவிர வளர்ச்சி அவை தொடர்பிலான மக்களின் ஈர்ப்பு என்பன இதற்கு காரணமாகலாம். இந்த நிலையில் அஞ்சல் திணைக்களத்துக்கு சேவைகளை வழங்குவதில் நட்டம் ஏற்படுவது புதுமையானது ஒரு விடயமல்ல. இதனை ஈடு செய்து கொள்ளும் முகமாக கடந்த 2014 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் நாள் இறுதியாக அஞ்சல் கட்டணம் திருத்தப்பட்டதின் பின்னர் சரியாக 4 ஆண்டுகள் கலைந்த நிலையில் 2018 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் நாள் இந்த புதிய கட்டண திருத்தம் கொண்டுவரப்பட்டு பின்னர் பிற்போடப்பட்ட நிலையில் இன்று கொண்டுவரப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பின்னரான காலத்தில் தபால் சேவையினை ஆரம்பித்துள்ள அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளில் தபால் துறையானது காலத்துக்கேற்ப மாற்றங்களுடன் இன்றும் தன்னிகர் இல்லா நிறுவனங்களாக செயல்பட்டு வருகின்றன. டெலிகிராப் சேவை சொரூபத்தை கொண்டதாக 1856 ஆம் ஆண்டில் அமெரிக்காவால் ஆரம்பிக்கப்பட்ட தபால் சேவையானது 1871 பணப்பரிமாற்று சேவையினையும் ஆரம்பித்து இன்று உலகளாவிய ரீதியில் பிரபலம் பெற்ற வெஸ்டர்ன் யூனியன் நாமம் கொண்டு பலத்துடன் செயல்பட்டு வருகிறது. 1871 ஆம் ஆண்டு ஜப்பானில் ஆரம்பிக்கப்பட்ட தபால் சேவையானது 1949 ஆம் ஆண்டுகளில் தபால் தொலைத்தொடர்பு அமைச்சியின் கீழ் கொண்டுவரப்பட்டு தபால் காப்புறுதி பிரிவையும் உள்ளடக்கி பின்னர் வங்கிச் சேவையினையும் உள்ளடக்கி இன்று அந்த நாட்டு மக்களிடையே மிகவும் நெருக்கமான சேவை வழங்கும் நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. இலங்கை தபால் சேவையினை பொறுத்தவரையில் நிலைமை தலைகீழாகவே மாறிவிட்டுள்ளது. ஆரம்பத்தில் படிப்படியாக தபால் துறையுடன் இணைந்திருந்த பிற சேவைகள் அனைத்தும் அதிலிருந்து அகற்றப்பட்டு இன்று தபாலுடன் மாத்திரமே அது தனித்து போய் நிற்கின்ற நிலையே ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் தபால் சேவையுடன் இணைந்திருந்த தந்தி சேவை பிரித்தெடுக்கப்பட்டது. தபால் தொலைத்தொடர்புகள் அமைச்சாக செயற்பட்டு வந்த அமைச்சில் இருந்த தொலைத்தொடர்பு பிரித்தெடுக்கப்பட்டது. சேமிப்பு பிரிவு தேசிய சேமிப்பு வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டது. முகவர் தபால் நிலையங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஊழியர் பற்றாக்குறைகளை நிரப்புவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்று தபால் திணைக்களமாக இருக்கின்றதும் நாளை தனியார் மயப்படுத்தப்பட்டு விடுமோ என்ற அச்சம் அங்கு பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கிடையே ஏற்படும் அளவுக்கு இன்று அந்த துறையானது கைவிடப்பட்டு வருவதாகவே தெரிய வருகிறது. இந்த நிலைமையானது 1998 ஆம் ஆண்டு முதல் இருந்து வருகிறது. இலங்கை தபால் துறை வரலாற்றின் ஆரம்ப காலங்களில் நகரங்களை மையப்படுத்தியதாக அமைக்கப்பட்டுள்ள கொழும்பு, காலி, நுரேலியா மற்றும் கண்டி நகரங்களில் காணப்படுகின்ற தபால் திணைக்களத்துக்குரிய கட்டிடங்கள் எமது நாட்டின் வரலாற்று ஆவணங்களாக இன்றும் திகழ்கின்றன. மேலும் இவை அமையப்பெற்றுள்ள இடங்களை பொறுத்து அதிக பெருமதியான காணிகளை கொண்டவையாகும். இத்தகைய கட்டிடங்கள் அடங்கிய காணிகளை ஹோட்டல் துறைக்கென விற்பதற்கு தயார் நிலை இருப்பதாக அறிய முடிகிறது. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வாடகை கட்டிடங்களிலேயே பல தபாலகங்கள் உப தபாலகங்கள் செயற்பட்டு வருகின்றன. இந்த நிலை நாட்டில் மேலும் இருக்கக்கூடும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளார்.
நூற்றாண்டுகளை கடந்த பாடசாலையாக விளங்குகின்ற மயிலட்டி வடக்கு கலைமகள் வித்தியாலயம் இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டதின் ஊடாக எமது மாணவர்களுக்கு மேலும் ஒரு வரப்பிரசாதம் கிடைத்திருப்பதாகவும், இதன் ஊடாக சொந்த நிலங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வாழ்ந்து வந்த மக்கள் மீளக்கூடியமர்ந்து வரும் நிலையில் பெரும் அனுகூலமான விடயமாக இந்த பாடசாலை விடுவிப்பு அமைந்திருப்பதாக கல்வியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியில் கல்வி என்பதுதான் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. இந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்ட யுத்த சூழல் காரணமாக தமது சொந்த வாழ்விடங்களை விட்டு இடம்பெயர்ந்த மக்கள் 30 வருட காலமாக சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாத அவல நிலையில் இருந்து வருகின்றார்கள். இந்த நிலையில் யுத்தம் முடிவுக்கு வந்ததின் பின்னராக படைத்தரப்பினர் வசம் இருந்த மக்களின் வாழ்விடங்கள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன. அதில் குறிப்பாக வணிக ஸ்தலங்கள், பாடசாலைகள் மற்றும் ஏனைய பொது நிறுவனங்களுடன் மக்களின் காணிகள் என்பனவும் விடுவிக்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையிலேயே இன்று 28 வருடங்களுக்கு பின்னர் வலிகாமம் வடக்கில் உள்ள மயிலட்டி கலைமகள் வித்தியாலயமும் 28 ஆண்டுகளுக்கு பின்னர் மீளவும் சொந்த இடத்தில் இயங்கும் பொருட்டு இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டுள்ளது. 100 ஆண்டு வரலாற்றை கண்டு இந்த பாடசாலை 1818 அமெரிக்க மிஷனரி சபையினால் ஆரம்பிக்கப்பட்டு இயக்கப்பட்ட போதிலும் 1963 அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டது. 1987 பின்னர் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக தற்காலிகமாக வேறொரு இடத்தில் இயங்கி வந்த போதிலும் 1990 யுத்தம் முனைப்பு பெற்ற போது அதே ஆண்டு ஜூன் மாதம் மயிலட்டி மக்களும் இடப்பெயர்வை சந்திக்க இந்த பாடசாலையில் கல்வி செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டன. இந்த பாடசாலை இப்போது விடுவிக்கப்பட்டாலும் கூட உடனடியாக மீளவும் இந்த பாடசாலையில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை ஆரம்பிக்க முடியாத வளப்பற்றாக்குறைகள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பாடசாலைக்கான தளபாடங்கள் உள்ளிட்ட அனைத்து தேவைப்பாடுகளையும் நிவர்த்தி செய்து இயங்க வைப்பதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதே கல்வியலாளர்களின் மனவேதனையாக இருப்பதாக அவதானிக்க முடிகிறது. இதனிடையே 3 தசாப்த காலமாக நாட்டில் நடைபெற்ற யுத்தத்தின் காரணமாக மக்களுடைய நலன் கருதி யாழ்ப்பாண பாதுகாப்பு படை கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் தர்சன கெட்டியாராட்சி அவர்களுடைய ஆலோசனைக்கும் வழிகாட்டலுக்கும் அமைவாக மயிலட்டி வடக்கு கிராம சேவை பிரிவினரின் 2.75 ஏக்கர் நிலப்பரப்பானது யாழ் மயிலட்டி வடக்கு கலைமகள் பாடசாலை மற்றும் குடும்பசெட்டி சனசுமுக நிலையம் அமைந்துள்ள 80 மற்றும் ஆனக்கோட்டை பகுதியில் 1.19 ஏக்கர் காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்கும் நிகழ்வானது இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் வடக்கில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்றைய தினம் ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இச்சந்திப்பில் வடக்கில் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இலங்கையில் ஏற்பட்ட யுத்தத்தின் பின்னர் வடமாகாண மக்களின் தேவைகள் தொடர்பாகவும் மக்களின் வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பாகவும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆளுநருடன் இலங்கையில் ஏற்பட்ட யுத்தத்தின் பின்னர் வடமாகாண மக்களின் தேவைகள் தொடர்பாகவும் மக்களின் வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் தொடர்பாகவும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டார். குறித்த சந்திப்பின் பின்னர் ஆளுநர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், வடக்கின் மீன்பிடி தொழில் விவசாய துறையினை முன்னேற்றுவதற்கு ஆஸ்திரேலியா தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டு உதவிகளை வழங்குவதாகவும் ஆஸ்திரேலியா விருப்பம் கொண்டுள்ளது. விசேடமாக தமது நாட்டில் மேற்கொள்ளப்படும் நவீன தொழில்நுட்பத்துடனான மழைநீர் மூலமான விவசாய நடவடிக்கையினை வடமாகாணத்தில் ஏற்படுத்துவதற்கு எண்ணியுள்ளது. அதேவேளை யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகளை வழங்குவதற்கு ஆஸ்திரேலிய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மனிதாபிமான கன்னிவெடி அகற்றும் பணிகளை தமது அரசாங்கம் வடமாகாணத்தில் திறம்பட செய்து வருவது தொடர்பில் சுட்டிக்காட்டியதுடன் அபிவிருத்திக்கு தேவையான நிதியினை இலங்கை அரசுக்கு தமது அரசு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அதில் வடக்கு மாகாணத்திற்கு பாரிய அபிவிருத்தி பணிகள் செய்வதற்கு ஆஸ்திரேலிய அரசு எண்ணியுள்ளதாகவும் தெரிவித்தார். இச்சந்திப்பில் ஆளுநர் ரெஜினட் குரேயுடன் ஆளுநரின் செயலாளர் இளங்கோவனம் கலந்து கொண்டார். வடக்கில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் விபத்து சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் மக்களின் மனங்களில் ஒருவித கவலையை தோற்றுவித்துள்ளது. அண்மை காலமாக வடபகுதியில் வாகன விபத்துகளினால் ஏற்படும் மரணங்கள் அதிகரித்து வருகின்றன. இவற்றில் கூடுதலாக இளைஞர்களை விபத்தில் சிக்குவதாகவும் அது மாத்திரமின்றி உயிரிழப்பதாகவும் வெளியாகும் செய்திகள் தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். இதில் துரதிருஷ்டவசமான விபத்துகளை தவிர வீதிகளில் வாகனங்களால் ஏற்படும் விபத்துகள் என்பது தவிர்க்கப்படக்கூடியதாக இருந்தும் மரணங்கள் நிகழ்வது தொடர்பில் சாரதிகள் உள்ளிட்ட எல்லோருமே அவதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானது.
அண்மையில் மாங்குளம் பகுதியில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த கண்ணிவடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அது வெடித்ததில் சம்பவ இடத்திலேயே பரவி பஞ்சான் கிளிநொச்சியைச் சேர்ந்த 24 வயதுடைய திலீபன் உயிரிழந்தார். இதே நேரம் வடிவத்தில் படுகாயமடைந்திருந்த வவுனியாவைச் சேர்ந்த 25 வயதுடைய நிதர்சன் உடனடியாகவே மாங்குள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக வவுனியா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் நேற்றைய தினம் அவர் உயிரிழந்துள்ளார். குறிப்பிட்ட விபத்தின் போது ஏற்பட்ட இரு மரணங்களும் தவிர்க்க முடியாத மரணங்களாக இருந்த போதிலும் வவுனியாவில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தின் போது குடும்பத் தலைவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கம்பசுவாமி கோயில் வீதியால் குறித்த முதியவர் நடந்து கொண்டிருந்த போது அவரது பின்பக்கமாக வந்த உந்துருளி அவரை மோதி தள்ளிய போது அவர் உயிரிழந்திருக்கின்றார். இதேபோன்று வேக கட்டுப்பாட்டை இழந்ததன் காரணமாக மின் கம்பத்துடன் மோதி மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். பலத்த காயங்களுக்குள்ளான 25 வயதுடைய கந்தசாமி காந்தீபன் என்ற இளைஞர் உயிரிழந்திருக்கின்றார். இவ்வாறான விபத்து சம்பவங்கள் ஊடாக ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை துறை சார்ந்தவர்கள் விழிப்புணர்வின் ஊடாக முன்னெடுக்க வேண்டும் என சமூக நலன் விரும்பிகள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். யாழ் குடநாட்டில் நேற்றும் இன்றும் வாழ்வெட்டு குழுவினரால் நடத்தப்பட்ட அட்டகாசத்தினால் மூவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் யாழ் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வீடுகளில் உள்ள பெருமதிமிக்க பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த சம்பவங்கள் குடநாட்டு மக்களை மீளவும் அச்சநிலைக்கு இட்டுச் சென்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் கல்வியங்காடு ஆடியபாதம் வீதியில் இன்று அதிகாலை வாழ்வெட்டுக் குழுவினர் நடத்திய தாக்குதலின் போது மூவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆடியபாதம் வீதியில் உள்ள இரண்டு வீடுகளில் இன்று அதிகாலை வேளை வாள்களுடன் சென்ற குழுவினர் அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திய அதே வேளை அங்கிருந்த மோட்டார் சைக்கிள் உட்பட ஏனைய பல விலை உயர்ந்த பொருட்களை அடித்து நொறுக்கி சேதமாக்கியுள்ளனர். இந்த வாள்வெட்டு சம்பவத்தின் போது 70 வயதுடைய சர்வராசா, 25 வயதுடைய சஜீபன் ஆகியோருடன் அயல்வீட்டு பெண்மணியான 61 வயதுடைய சரோஜினி தேவி ஆகிய மூவரும் படுகாயமடைந்துள்ள நிலையில் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை நேற்றைய தினம் உப்புடான் பகுதியில் பகல் வேளையில் முகங்களை கருப்பு துணிகளால் மறைத்துக் கொண்டு மோட்டார் சைக்கிள்களில் வாள்கள் மற்றும் கைக்கோடாரிகள் சகிதம் அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்த குழுவினர் தாக்குதலை நடத்த முற்பட்டனர். ஆனாலும் அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பை தேடிக்கொண்டதன் காரணமாக எவருக்கும் எவ்விதமான தாக்குதல்களும் இடம்பெறவில்லை. இதே நேரம் வீட்டிலிருந்த மேசை கட்டில் என்பன பெட்ரோல் ஊற்றி கொளுத்தப்பட்ட அதேவேளை வீட்டிலிருந்த தொலைக்காட்சி உள்ளிட்ட பெருமதி வாய்ந்த பொருட்களும் அடித்து சேதமாக்கப்பட்டுள்ளன. இதேவேளை வீட்டில் உள்ள கண்ணாடி என்பவைகளும் அடித்து நொறுக்கப்பட்ட அதேவேளை வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் தீ வைத்துள்ளனர். இதனிடையே அந்த வீட்டில் இருந்த 2 லட்சம் ரூபாய் தங்கச் சங்கிலியையும் எடுத்துச் சென்றுள்ள அதேவேளை பல லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களும் நாசம் ஏற்படுத்திவிட்டு சென்றுள்ளமை மக்கள் மனதில் மிளவும் அச்சத்தினையும் கவலையையும் தோற்றுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் பொது வைத்தியசாலையின் வைத்தியர்கள் இன்றைய தினம் ஒருநாள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னார் பொது வைத்தியசாலையின் மருத்துவர் ஒருவர் தாக்கப்பட்டமையை தொடர்ந்தே இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, மன்னார் பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் நேற்றிரவு கர்ப்பிணி தாய் ஒருவர் அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த அறுவை சிகிச்சையின் பின்னர் அந்த தாய் குழந்தையை பிரசவித்திருக்கின்ற போதிலும் குறித்த குழந்தை உயிரிழந்திருக்கின்றது. இந்த நிலையில் இன்று காலை குறித்த தாயை பார்வையிட வந்த கணவர் மற்றும் உறவினர் பிரசவ விடுதியில் கடமையில் இருந்த வைத்திய அதிகாரியை தாக்கியிருப்பதோடு பாதுகாப்பு உத்தியோகஸ்தரையும் தாக்கியுள்ளனர். தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து குறித்த இருவரும் மன்னார் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வைத்திய அதிகாரி மற்றும் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவங்களை கண்டித்து இன்று மன்னார் பொது மருத்துவமனை வைத்தியர்கள் ஒருநாள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் வைத்தியசாலைக்கு வரும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவசர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிளிநொச்சி நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையின் ஊடாக வழங்கப்பட்டு வருகின்ற குடிநீர் குடிப்பதற்கு உகந்த சுத்தமான நீர் அல்ல எனவும் ஒருவித நிறத்துடன் காணப்படுகிறது என்றும் பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். குழாய் வழி ஊடாக தங்களது வீடுகளுக்கு விநியோகிக்கப்படுகின்ற நீரை போத்தல்களில் பெற்று அதனை கிணற்றிலிருந்து புறப்படுகின்ற நீருடன் ஒப்பிடும்போது வேறுபாடு அப்பட்டமாக தெரிகிறது. இது குடிப்பதற்கு உகந்த நீர் அல்ல எனவும் பொதுமக்கள் தரப்பால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிளிநொச்சி நகருக்கும் நகரை அண்டிய பகுதிகளுக்குமான குடிநீர் விநியோகமானது இரணிமடு குளத்திலிருந்து இடதுகரை நீர்ப்பாசன வாய்க்கால் ஊடாக கிளிநொச்சி குளத்திற்கு நீர் புறப்பட்டு பின்னர் கிளிநொச்சி குளத்திற்கு அருகில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்டு டிப்போ சந்திக்கு அருகில் உள்ள நீர் தாங்கிக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து பொதுமக்களின் பாவனைக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது.
இரணிமடு குளத்தின் நீர் ஒருவித பச்சை நிறத்தில் காணப்படுகிறது. எனவே குழாய் வழி ஊடாகவும் விநியோகிக்கப்படுகின்ற நீரும் குளத்தின் நீரை விட குறைவான பச்சை நிறத்தில் காணப்படுகிறது என்றும் பொதுமக்கள் குறிப்பிடுகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர்களின் வருகை குறைவாக காணப்பட்டுமையினால் சபாநாயகர் கரு ஜெயசூரிய சபை நடவடிக்கைகளை நாளை வரை ஒத்திவைத்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிராக கூட்டு எதிரணி கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்ட பேரணியின் காரணமாக நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போதும் குறைந்தளவான பாராளுமன்ற உறுப்பினர்களே சபையில் பிரசன்னமாக இருந்தனர். இந்த நிலையில் இன்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பவம் அளிக்காமையினால் சபை நடவடிக்கைகள் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை நகரம் மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் நாளை வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் நாளை மறுதினம் சனிக்கிழமை 6 மணி வரை இரு தினங்களுக்கு நீர் விநியோகம் தடை செய்யப்படும் என திருகோணமலை நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கிண்ணியா, திருகோணமலை நகரம், பட்டினமும் சூழலும், பாலைப்பற்று, தம்பலகாமம், ஆண்டான்குளம், சாம்பல்தீவு முதல் இரக்கண்டி வரை நீர் விநியோகம் தடை செய்யப்பட உள்ளது. பிரதான நீர் வழங்கல் பாதையில் இடம்பெற இருக்கும் திருத்தப் பணிகள் காரணமாகவே நீர் விநியோகத்தில் தடை ஏற்படுத்தப்பட இருப்பதாக சபையின் திருகோணமலை அலுவலக பிராந்திய முகாமையாளர் தெரிவித்திருக்கின்றார். எனவே பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தங்களது குடிநீர் பாவனைக்காக நீரை சேமித்து வைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நீதியின் வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்.